அளவு. இப்போ அடுத்து பார்க்க போனோம்னா கெப்பாசிட்டர் ஆர் கண்டென்சர். கெப்பாசிட்டர் அல்லது கண்டென்சர் ரெண்டும் ஒன்று தான். கெப்பாசிட்டர்னு சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் கண்டென்சர்னு சொல்லுவாங்க, ரெண்டுமே ஒன்று தான். இது எப்படின்னு நான் சொல்கிறேன் ஈஸியாக. இது பார்த்தீங்கன்னா மூணு அளவில் இருக்கும், மூணு சைஸில் இருக்கும். அளவுன்னு மிக்சர் பண்ணிக்க அது சைஸு வடிவத்தில் இருக்கும். பெரியது, சிறியது, மிகப்பெரியது, ஸ்மால், மீடியம், நார்மல், அந்த மாதிரி இருக்கும் இந்த மூணுமே. இது பார்த்தீங்கன்னா இரண்டு கலரில் இருக்கும், ரெண்டு கலரில் இருக்கும். எப்படின்னா ப்ரௌன் கலரில் இருக்கும், ஆரஞ்சு கலரில் இருக்கும். கெப்பாசிட்டர் ரெண்டு கலரில் தான் இருக்கும், ப்ரௌனு இல்லை ஆரஞ்சு. ரெஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் ஆரஞ்சு இருக்கிறதுலையே. இது பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டருக்கு அடுத்த சைஸாக இருக்கும். நம்மளுக்கு பார்க்க அந்த சிறியதுன்னு இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து கலரை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ரெஜிஸ்டரும் இது ஒரே மாதிரி தான் இருக்கும், அது கருப்பலரில் இருக்கும், இது ப்ரௌன் ஆர் ஆரஞ்சில் இருக்கும். நார்மல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். பெரியதும் அதே மாதிரி தான், பெருசாக தான் இருக்கும் ஓவரா. இது பார்த்தீங்கன்னா ரெண்டு கலரில் இருக்கும், அதை சொல்லிட்டேன். இது எப்படின்னா இருக்கும், நம்ம ரெஜிஸ்டர் பார்த்தோம்னா அதே மாதிரி தான் இருக்கும், ப்ரௌனு ஆர் ஆரஞ்சு. இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளை, அந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து கலர் வச்சு கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. எப்படின்னு கண்டுபிடிச்சு காமிக்கணும் பாருங்க. பெரிய சைஸ் வரும், பெரிய சைஸ் இந்த மாதிரி இருக்கும், ரொம்ப பெருசா இருக்கும். அது பார்க்கவே தெரிஞ்சிடும் ரொம்ப பெருசா. அது இந்த போர்டில் இல்லை, வேறு போர்டுன்னு தான் நான் காமிக்கிறேன். இந்த போர்டில் இல்லை, அது பார்த்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும், அதுதான் பெரியது இருக்கிறதுலையே. இது பார்த்தீங்கன்னா இதை செக் பண்ண ஈஸியாக சொல்லித்தரேன். இது பார்த்தீங்கன்னா ப்ளஸ்